ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு நம்மளோட அழகை விட எதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நீங்களும் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் நானே சொல்கிறேன். ஹேர், ஹேருக்கு தான் நம்ம இருக்கிறதுலே நம்ம வாழ்நாளில் ஒரு நாளைக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஹேர் வந்து நம்மளோட வாழ்க்கையில், அதாவது லைஃப் ஸ்டைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ளேஸ் எடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேரில் என்னடா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்னைக்காவது யோசிச்சிக்கலாம், நீங்கள் மாதம் வாய்ஸ்லாம் முடிவெட்ட போகிறப்ப ஹேரை போய் முடி வெட்டிட்டு வரீங்க, ஆனால் என்றைக்காவது ஏன் ஹேர் வளருது, நம்ம இவ்வளோ தடவை வெட்டுறோம் ஆனால் திருப்பி ஏன் வளருதுன்னு யோசிச்சிங்களா? ஸோ இந்த டவுட்டுக்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஸ்ட்ரக்சர். ஹேரில் என்னடா ஸ்ட்ரக்சர் இருக்க போது நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலோட முடி வந்து திக்காக இருக்கும், ஒரு சிலோட முடி வந்து தின்னாக இருக்கும். என்னோட முடியெலாம் பார்த்திங்கன்னா திக்காக ஹார்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் யாராவது எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் ஹேரோட ஸ்ட்ரக்சருக்கான காரணம். ஒரு சிலருக்கு வந்து ரூட் பப்பிலா வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது உங்களோட உடம்புல வந்து ரூட் பப்பிலா, அதுதான் உங்களை வந்து உங்கள் ஹேரை ஸ்டிமுலேட் பண்ணுது, அதாவது உருவாக்குது. அதுக்குள்ளே இருக்க கெமிக்கல்ஸ் அதை பற்றி நம்ம ரெண்டாவது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கான ஏன் முடி வந்து திக்னாக இருக்குது, திக்காக இருக்குது, அதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ விட்டமின் பி, இது வந்து யாரோட உடம்புலலாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த ரூட் பப்பிலா அதில் இருக்க அந்த உருவாகிற ஹேர்க்கான கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட முடி வந்து முடியோட வந்து உருவாகிறது வந்து ரொம்ப வீக்காக அதுக்கப்புறம் ரொம்ப லார்ஜாக ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால தான் அவங்களோட ஒரு சிலரோட முடியெலாம் ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ அதே இது வந்து யாரோட உடம்புலலாம் விட்டமின் பி அதிகமாக இருக்கோ, ஸோ அவங்க முடியெலாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களோட முடியெலாம் பார்க்க ரொம்ப ஹையாக, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புல விட்டமின் பி அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட ஹேர்ஸ்க்கு வந்து ரொம்ப தின்னாகவும் திக்காக இருக்கும். செகண்டு, இந்த ரூட் பப்பிலா எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த ரூட் பப்பிலா அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்புல எங்கே, நீங்கள் உங்கள் கையில் கூட ஒரு சிலருக்குலாம் முடியிருக்கும், அங்கே கூட ரூட் பப்பிலா தான் நம்மளோட ஹேரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ரூட் பப்பிலா எப்படி ஹேரை ஸ்டிமுலேட் பண்ணுதான், அதுக்குள்ளே ஒரு கெராட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அது மூலமாக தான் நமக்கு ஹேர் ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த கெராட்டின் அப்படிங்கிறது 3 பேஸ் இருக்குது. இந்த 3 பேஸ் எப்படின்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை மட்டும் எப்படி ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் வந்து பிறந்த குழந்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட முடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ தான் வந்து ரூட் பப்பிலா, நான் சொன்னேன்ல கெராட்டின் உள்ள அந்த ரூட் பப்பிலா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங், அதாவது உருவாக்குற ஸ்டேஜில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே 3rd ஸ்டேஜில் தான் இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜ், அதாவது 1st பேஸில் இருக்கும். ஸோ இந்த 1st பேஸில் என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் உங்களுக்கு முடி உருவாக ஆரம்பிக்கும். நிறையா குழந்தைங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப முடி சின்ன குழந்தைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் தானாகவே உதிரும், மொட்டை போடாமலே அவங்களுக்கு தானாக உதிரும். ஏன் காரணம்னா, இது வந்து ரூட் பப்பிலா வந்து திருப்பி அவரோட ரெஸ்டிங் பேஸுக்கு போகிறப்ப இந்த மாதிரி விதி முடியை வந்து விட்டுரும். ஸோ அதுக்கடுத்து 2nd பேஸ் போகிறப்ப அதோட முடி இன்னும் கொஞ்சம் தின்னாக வளர ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைங்க நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், பிறந்த குழந்தைங்களுக்குலாம் முடி தானாக கீழே விடும். அதுக்கப்புறம் திடீர் இன்னும் கொஞ்சம் திக்காக வளர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் திக்கு திக்கு தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து ரூட் பப்பிலாங்கிறது வந்து கொஞ்சம் வீக்காக வந்து முடியை ரிலீஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகும். அவங்களோட விட்டமின் பி கூட கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். சரிடா, இதெல்லாம் சொல்லிட்ட ஒரு வேளை நீ இந்த ரூட் கெராட்டின் உருவாகலன்னா என்ன ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ரூட் கெராட்டின் உருவாகலன்னா வர்றது தான் வழக்கை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் பார்த்துருப்பீங்க. சரி, அது ஏன் நடுவில் மட்டும் விழுது, சைடில் விழாமல்? இந்த கெராட்டின் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டில் தான் ஒர்க்கா, அதாவது இழக்கும், அதோடய தண்ணியை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் விட்டமின் பி கம்மியாக இருந்துச்சுன்னா சும்மாவே வீக்காக இருக்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக, அதாவது உங்கள் பாடி வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி எப்பயுமே ஹீட்டில், அதனால் உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கிறப்ப இன்னும் ஹீட்டாக அந்த கெராட்டின் வந்து உருவாகாமல் போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வழுக்க விழுது. நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆனாலும் உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகி அது பிரெயினில் தான் சொல்லுங்க. ஏன்னா பிரெயின் தான் உங்களுக்கு வந்து சிபியூ மாதிரி, அதாவது உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு, அதையும் நீங்கள் ரொம்ப சூடுபடுத்துறப்ப அது மேலே தான் உங்களோட ஹேர் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு முடி கொட்டுறதே உருவாகுது. சரி, நான் டென்ஷனே நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு இது இன்னும் உருவாகிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது கண்டிப்பாக 3வது ஸ்டேஜ் வர்றப்ப நிப்பாட்டிடும். அந்த 3 ஸ்டேஜ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். அலோஜன் பேஸ், கெட்டோஜன் பேஸ், டெலோஜன் பேஸ். இந்த 3 பேஸ் முடிகிறப்ப அவங்களோட அந்த ரூட் பப்பிலா விட வேலை முடியும். அதாவது ரூட் பப்பிலாங்கிறது அதோட ஹேரோட ரூட் கிடையாதுங்க, அது தனியாக உருவாக்குறது, அதாவது கெரோட்டின்ங்கிறத உருவாக்கி உங்கள் முடியை அந்த தலையிலேருந்து உருவாக்குறது மட்டுமே அதோட வேலை. அதோட வேலை வந்து முடிஞ்ச உடனே அது தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதோட டிவிஷனில் அது இன்னொரு உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த ரூட் ஹேர் அது வந்து உங்கள் தலையில் ஒட்ட வச்சதுடனே அது திருப்பி வளர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கெரோட்டின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட உடம்புல விட்டமின் பி கம்மியாச்சுன்னா அந்த கெரோட்டின் சுரக்கிறது நிப்பாட்டிடும். கெரோட்டின் இல்லைன்னா உங்கள் முடி வந்து வீக்காக
ஆகி திருப்பி அதே வைக்கில் வந்துடும், திருப்பி அந்த இடத்துல முடி வளராது. ஸோ இதனால தான் முடி கொட்டுறதுக்கான ரீசன். சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் பார்ப்போம், அனோஜன் பேஸ். இதுதான் ஸ்டார்டிங் பேஸ். அதாவது இப்போ நீங்கள் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா முடி வீக்காக இருக்கும்ல, அது இந்த பேஸ். ஏன்னா அந்த முடி வீக்காக இருக்கிறனா அந்த பப்பியில் வந்து இப்போ தான் கெரோட்டினை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த கெரோட்டினை ரிலீஸ் பண்ண அப்போ ஃபஸ்ட்டு வந்து அது வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீக்காக இருக்கிறது எப்பயும் போல் தானாக கீழே வந்துடும். சி ரெண்டாவது வளரும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே மாதிரி வளர்ந்து 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 ரெண்டாவது பேஸுக்கு போகும், கெட்டோஜன் பேஸ். இந்த கெட்டோஜன் பேஸில் என்ன ஆகுதுன்னா, உங்களால் முடிஞ்சு எவ்வளோ டென்சிட்டியாக எவ்வளோ திக்காக வர வைக்க முடியுமோ அவ்வளோ திக்காக வரும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் அது இப்போ நம்ம ஒருத்தர் வந்து சின்ன வயசு சின்ன பையன்பாங்க, அதுக்கப்புறம் டீனேஜ், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலையும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப வீக்காக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங், அதுக்கப்புறத்துக்கு இதில் நீங்கள் இந்த நடு அதாவது கெட்டோஜன் பேஸில் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். அந்த இடத்துல ஒழுங்காக உங்களோட ஹேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது, முடி ஹேர் லாஸ் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஹேரில் இருக்கிறது அது அப்படி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களோட ரொம்ப ஸ்டைல் பண்ணுறேன் அந்த மாதிரி இதுன்னு நிறைய இதுதான் சொல்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலே முடி கொட்டிடுச்சுன்னா தேர்ட் பேஸ் வர்றப்ப டொலஜன் பேஸ், அதில் வந்து ரூட் பப்பியில் வந்து ரிமூவ் ஆகும். அதாவது இவனுக்கு முடி வளர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப திக்காகிடுச்சு, இந்த டென்சிட்டியில் இருந்தோம்னா அவனுக்கு எப்பயுமே முடி இருக்கும். ஸோ அவனுக்கு நீங்கள் அந்த ரூட் பப்பியில் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அந்த ரூட் பப்பியில் ரிமூவ் ஆகிறதுனா அந்த கெரோட்டின் மட்டும் அங்கே இருக்கும். ஸோ அந்த நீங்கள் கெரோட்டின் அதை இப்போ நீங்கள் ரொம்ப முடிய செலவழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்சிட்டி குறைஞ்சிடும், முடியோட டென்சிட்டி. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலோஜன் பேஸில் உங்களுக்கு ரூட் பப்பியெலாம் இருக்காது. ரூட் பப்பியெலாம் இல்லைன்னா உங்களுக்கு கெரோட்டின் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியாகிடும். ஸோ ரூட் ஹேர்லேருந்து உங்களுக்கு முடி வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரூட் ஹேர்லேருந்து முடி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு வழுக்கு வருது. ஸோ தேர்ட் டெலோஜன் பேஸ் சொன்ன மாதிரி தான் இது இந்த இடத்துல வந்து இந்த பேஸில் உங்களுக்கு வந்து ரூட் பப்பியெலாம் ரிமூவ் ஆகினதுக்கப்புறம் ரூட் ஹேரில் தான் இருக்கும். ஸோ இந்த பேஸில் வந்து நீங்கள் முடிய அதாவது செகண்ட் பேஸில் முடிய எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது தான் டெலோஜன் ஸ்பேஸ். அதில் வந்து நீங்கள் முடிய வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெலோஜன் பேஸ் அதாவது தேர்ட் பேஸில் உங்களோட முடி வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் கைஸ் உங்களுக்கு முடி வளருது ஏன் கொட்டுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் பேசிக். அதாவது இதில் நம்ம என்ன கரெக்டாக தெரிஞ்சுட்டோம்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பூமியில் ஒரு விதை போடுறீங்கன்னா அந்த விதை குட்டியாக இருக்கும், ஆனால் அதில் தான் ஒரு மரமே இருக்கும். ஸோ அது இப்படி தான். இப்போ வந்து அது வெறும் ஒரு மணலில் போய் விழுந்துச்சுன்னா அதில் யூஸே இல்லை. மணலில் எப்படி வளரும்? இப்போ சாதாரண ஒரு அதுக்கு தேவையான ஒரு மண்ணில் போய் விழுந்துச்சுன்னா அது தானாகவே ஃபெர்டிலைஸ் ஆகி அது தானாகவே ஒரு மரமாயிடும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ மணலில் விழணுமா இல்லை மண்ணில் விழணுமா நீங்களே யோசிங்க. உங்களோட முடியை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வருங்காலத்திலேயே இருக்குது. ஸோ இப்போலாம் என்னன்னா முடியை பார்க்குறாங்க, ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் ஸ்டைல் ஸ்டைலாக வைக்கிறேங்கிற பேரில் முடியை கொட்டதாக வைக்கிறாங்களே தவிர முடியை பற்றி கேர் பண்ணவே மாட்டேறாங்க. ஸோ இதை அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்களோ இதை இப்போ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சோம். நான் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ டேக் கேர் காய்ஸ், பை.